ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக வந்து June 10 வந்து தம்பியோட பர்த்டே. ஸோ நாங்கள் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் வந்து இந்த வீடியோ கூட நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நாங்கள் கொக்கோமல்லன் தீம் தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ சூப்பராக வந்துச்சு. கேக் அதே மாதிரி ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து தீமுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட்டிங்மே நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணோம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. நாங்கள் இது அமேசானில் தான் வாங்கினோம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீட்டாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து நாங்கள் சரியாக செலிப்ரேட் பண்ணதுனால செகண்ட் பர்த்டே நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ நல்லா நியர்பை எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி இருக்குது. ஸோ அதே மாதிரி உண்மையாக நல்லா பண்ணோம். எல்லாமே நல்லா எல்லாருக்கும் வந்து பிளஸ் பண்ணிட்டு இதான் வந்து கேக்கு. நாங்கள் என்ன தீம் கொடுத்துருந்தோம் அதை அப்படியே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கேக் வந்து நாங்கள் கால் ஃபார் கேக் என்ன வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம், செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து தம்பி பர்த்டே அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் பண்ணணும்னு சொல்லி தனி வீடியோ ஷார்ட்ஸை வந்து நான் போட்டிருக்கேன். அதில் எதுவும் டிஷ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. நான் அதோட ரெசிபி வந்து நான் போடுறேன். நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே. இதெல்லாம் தம்பிக்கு வந்து ஒரு பர்த்டேக்கு ஒரு பாஸ்ட் 2 டேஸாகவே அவருக்கு வந்து உடம்பு முடியலை. பர்த்டே முன்னாடி நாங்கள் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம எல்லாத்தையுமே கூப்பிட்டா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி தான் வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கூப்பிட்டோம். ஸோ அதனால் அவருக்கு வந்து கேக்கில் நாங்கள் அவ்வளோவா வந்து ஃபீட் பண்ணலை. பர்த்டே பார்ட்டி வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எடுத்த பிக்ஸெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன்.